லியோ வர அக்டோபர் 19 சாரி அக்டோபர் 18 தேதியே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம லலித் அவர்கள் இந்த படத்தை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாரு. அதில் மிக முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட காஷ்மீர் ஷெட்யூல் தான். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்பட்றா இந்த ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை, அதுவும் காஷ்மீர் கடும் குளிரில் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பும் ஆச்சரியமும் இப்போ வரைக்கும் நமக்கு நீங்கவே இல்லை. ஸோ அதை பற்றி லலித் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. குறிப்பாக காஷ்மீர் ஷெட்யூலில் எல்லோரும் காஷ்மீர் ஷெட்யூலில் போய் இறங்குறோம், இறங்கினவுடனே -22 தான் அந்த குளிர் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டி தான். இதில் போய் எப்பட்றா ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தளபதி விஜய் அவர்களே வந்து பார்த்துட்டு லோகேஷ்ட்ட என்னப்பா ஷூட்டிங் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு லோகேஷ் சொன்ன பதிலனா, என்னென்னா எப்படி கேட்குறீங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பதில் சொல்லிட்டாரு. ஸோ சொன்னதோடு மட்டும் இல்லாமல் முதல் நாளே கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரியான காட்சியை எடுத்தார். அப்போ நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிட்டோம், நிஜமாலுமே இந்த 51 நாள் ஷெட்யூல் பிளான் பண்ணதை நிச்சயமாக அதை அப்படியே நல்லபடியாக முடிச்சு போயிடணும் அப்படின்னு. ஸோ லோகேஷ் கனகராஜ் சொன்னது சொன்ன மாதிரியே 51 நாள்லேயும் அவர் என்னென்ன சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியதோ அதை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜோட தளபதி விஜய் அவர்களும் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நடித்த நடிகர்கள் குறிப்பாக டெக்னீஷியன்ஸ் பார்க்கும்போது கேமராமேன் அசிஸ்டன்ட் இவங்க மட்டும் கிடையாது, பாத்திரம் கழுவுற அக்கா முதல் கொண்டு அவ்வளவு பணியிலையும் குளிரலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண் கூட பார்த்தோம். ஸோ அவங்களோட கஷ்டம்தான் இந்த லியோ படம் உருவாகிறதுக்கான மிக முக்கிய காரணம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அந்த வெற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடும் குளிரலையும் தன்னுடைய உயிரை பணைய வைத்து வேலை செஞ்ச அந்த தொழிலாளர்களுக்கு தான் போய் சேரணும்னு நம்ம தயாரிப்பாளர் லலித் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காரு.